ஒவ்வொரு நாளும் லைஃப் வித் நேச்சர் சுபா, ஆரோக்கியமான ஊட்டச்சத்து நிறைந்த மனநிலை சார்ந்த நீங்கள் கேட்கப்படுற கேள்விகளுக்கு பதில் நான் அவங்களோட பகிர்ந்துட்டுருக்கேன். அதுபோல் இன்றைக்கு சுவாரஸ்யமான, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி பதில்கள் உங்களோட ஒவ்வொரு நாளும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். சுபாக்கு மறக்காமல் நீங்கள் தானே சப்போர்ட் பண்ணணும். அண்ட் சொல்லக்கூடிய உணவுகள் உங்களுக்கு அலர்ஜிஸை ஏற்படுத்தும் அப்படின்னா அவாய்ட் பண்ணுறது நல்லது. சூப்பர், தேங்க்ஸ், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஹைட்ரேட் பண்ணணும், நானும் ஸ்டார்டிங்கில் சொல்லிகிட்டே இருக்கேன், ஹைட்ரேட் பண்ணுங்கள். ஹைட்ரேட் பண்ணால் தான் உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் சரியாக ஹைட்ரேட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை ஏதாவது ஒன்று குட்டி குட்டியாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது என்ன, வீட்டில் இருக்கிறவங்க கேட்பாங்க, ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, ஒரு நாளாவது எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கீங்களா? அங்கே வலிக்குது, இங்கே குடையுது, இங்கே கை காலை இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்குது, சம்திங் லைக் தட் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. நீங்கள் நல்லா ஹைட்ரேட் பண்ணுற பொழுது உங்களுக்கு பாத்ரூம் போகிறீங்க இல்லையா, அந்த சூட்டிலேயே பாதி வெளியில் போயிருச்சு அப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். ஆக்சுவலி இந்த மலமும் அடக்கி வைக்கக்கூடாது, இந்த மூத்திரமும் அடக்கி வைக்கக்கூடாது, இது ரெண்டுமே ரொம்ப பெரிய பிரச்சனை. மலமும் நல்லா ஃப்ரீயாக போகணும், யூரினும் உங்கள் ஹைட்டு வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி மஸ்ட்டு தண்ணீர் குடிக்கணும். இப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டிங்கன்னா உடம்புல முக்காவாசி பிரச்சனைக்கான, நோய்க்கான தீர்வு ஈஸியாக கிடச்சிரும். அதை புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, எக்ஸசைஸ் மஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். எக்ஸசைஸ், உடல் உழைப்பு, சும்மா நான் சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டுருக்கேன் கூடவே கூடாது. நல்லா ஓடி ஆடி எக்ஸசைஸ், ஓட ஆட நான் சொல்கிறது மீன்ஸ் நடங்க, வீட்டுக்குள்ளேயே நடங்க. உங்களுக்கு எங்கெல்லாம் இப்போ ஆஃபீஸில் உட்காந்துட்டுருக்கீங்க, லஞ்ச் பிரேக்குன்னு வரும், குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரம் லஞ்ச் டைம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் சாப்பிட்டுட்டு, இல்லை 15 நிமிஷம் கூட எடுத்துக்கோங்க, மீதி 15 நிமிஷம் நல்ல ஒரு வாக் கொடுங்க. வீட்டில் இருக்கீங்களா, அதே மாதிரி சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு வாக். இந்த மாதிரி கொஞ்சம் மாதிரி எந்திரிச்சு எந்திரிச்சு உடல் உழைப்பு கொடுத்தா தான் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த கெட்ட கொழுப்புகள்லாம் உடம்புல சேராது. ஸோ நல்ல ஆரோக்கியமாக சாப்பிடணும், நல்ல ஆரோக்கியமாக உடற்பயிற்சியும் பண்ணணும், மஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கான குவஸ்டின், முதல் குவஸ்டின், ஆணும் பெண்ணும் யூஸ்வலாக திருமணம் பண்ணுவோம். ஒரு ஆண் ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணி சந்தோஷமாக அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இருப்பாங்க. ஆனால் ஆணுக்கு ஆண் ஹாப்பியாக இருக்கிறது, பெண்ணுக்கு பெண் ஹாப்பியாக இருக்கிறது, குவஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்ற பட்சத்தில். ஆனால் ஒரு ஆணும் ஆணும் ஹாப்பியாக இருக்காங்க, அவங்கள வந்து ஒரு பெண் கல்யாணம் பண்ணணும்னு நீங்கள் புஷ் பண்ணும் பொழுது கண்டிப்பாக குடும்பத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தும். கண்டிப்பாக குழந்தை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ராப்ளம் வரும். அதே போல தான் ஒரு பெண்ணும் பெண்ணும் ஹாப்பியாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஆணை திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு திணிப்பு அங்கே வரும் பொழுது கண்டிப்பாக பிரச்சனை ஏற்படும். ஸோ மஸ்ட் கிளியராக புரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, இல்லை இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு திணிக்காதீங்க. ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா மஸ்ட்டு ஒரு ப்ராப்பராக ஒரு செக்கப் பண்ணிக்கோங்க. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு ஈஸியாகவே கிடச்சிடும். மனநிலையில் திணிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கவே கூடாது. நீங்கள் போட்டு புஷ் பண்ண என்ன ஆகும்னா அது வேறு விதமான முடிவுகளை எடுக்க சொல்லி நம்மளை வேறு விதமான லெவலுக்கு கொண்டு போயிடும். ஸோ பி ப்ராக்டிக்கல், எப்போவுமே ஒருத்தருக்கொருத்தர் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தருக்கொருத்தர் அப்படின்ற பட்சத்தில் பிரச்சனையே வராது. அதை தாண்டி நீங்கள் பிடிக்காத ஒரு விஷயத்தை திணிக்கும் பொழுது அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். அடுத்த குவஸ்டின் நம்பர் 2, என்ன கேள்வினா, இப்போ வாயில் செய்யும் பொழுது பிரச்சனை ஏற்படுமா? கண்டிப்பாக ஏற்படும், நான் நிறைய சொல்லியிருக்கேன். இப்போ கணவன் மனைவி ஒருத்தர் மட்டும்தான் இருக்கீங்க, ரெண்டு பேரும் ஹாப்பியில் இருக்கீங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. அது கூட ரொம்ப ஹைஜீனிக் மெயின்டைன் பண்ணணும். வாய் நல்லா அழும்பணும், அங்கே உங்களுக்கு நல்லா வாஷ் பண்ணணும். ஆணும் சரி பெண்ணும் சரி நல்லா குளிச்சுட்டு தான் அந்த ஒரு ஹாப்பியில் ஈடுபடணும். ஹாப்பி முடிஞ்சதுக்கப்புறமும் நல்ல ஒரு ஹைஜீனிக்கை மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஹைஜீனிக் வைஸ் ரொம்பவே மெயின்டைன் பண்ணியே ஆகணும், மஸ்ட்டு. இப்போது கணவன் மனைவி அல்லாத, இப்போ வெளியில் எங்கேயோ ஒரு மசாஜ் எங்கேயோ சம்திங் பண்ணுறாங்க, இப்போ அவங்கள ஏதோ பண்ண சொல்லி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ அவங்களுக்கு ஏதோ சம் பிரச்சனைகள் இருக்குது, உடம்பில் ஏதோ ஒரு தொற்றுக்கள் இருக்குது அப்படின்னா
உங்களுக்கும் அந்த தொற்று வருவதற்கு, பால்வினை சம்மந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நீ அவங்க அந்த மாதிரி பண்ணும் பொழுது, அதாவது கணவன் மனைவி அல்லாத வெளியில் நீங்கள் போய் ஏதோ சம்திங் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா மஸ்ட்டு சேஃப்டி அந்த கவர்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். இல்லை நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக சில இன்ஃபெக்ஷன்ஸ் தொற்று, கண்டிப்பாக பெரிய பெரிய நோய்கள் வருவதற்கு கூட நிறைய வாய்ப்புகள் உள்ளது. அண்ட் இதையும் நல்லா புரிஞ்சிக்கணும், நான் நிறைய வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கேன், ஒருத்தருக்கொருத்தர் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பொழுது, அதாவது கணவன் மனைவிக்கே அந்த டேஸ்ட் பண்ணுறது இன்ட்ரெஸ்டாக இருந்தால் தான் வாயிலே வந்து நம்ம ஓகே அப்படின்ற ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும். இல்லை ரெண்டு பேரில் கணவனுக்கும் சரி மனைவிக்கும் சரி ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல புஷ் பண்ணவே கூடாது, அது மனநிலையில் ரொம்பவே ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தும். அண்ட் ஹைஜீனிக் மஸ்ட்டு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும், இதுவும் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஹைஜீனிக்கே இல்லாமல் ஒரு துர்நாற்றம் இருக்கும் பொழுது எனக்கு நீ இப்படி பண்ணாதான் பிடிக்கும் அப்படின்னு ஒரு கணவனோ மனைவியோ கேட்கும் பொழுது அந்த இடத்துல முகம் சுளிக்க தூண்டும். ஏன்னா அந்த ஸ்மெல் எல்லாருக்குமே பிடிக்குமா பிடிக்காது. பி ப்ராக்டிக்கல், ஒரு ரொம்ப ஒரு டர்ட்டி ஸ்மெல் அடிக்குது அப்படின்னா அந்த இடத்துல கொண்டு போய் வாய் வைக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது இல்லையா? ஸோ இந்த ப்ராக்டிக்கல் சென்ஸோட இந்த ஒரு வீடியோ பாருங்கள். எக்காரணத்துக்கொண்டும் திணிப்பை வந்து கணவன் மனைவிக்குள்ளே ட்ரையே பண்ணாதீங்க, அது உங்களுக்கு தான் பெரிய பிரச்சனையை வந்து ஏற்படுத்தும். அடுத்த க்வெஸ்டின், இப்போ முத்தம் கொடுக்கறதுனால ஏதாவது பிரச்சனை ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி. எச்சில் பரிமாற்றம் கணவன் மனைவிக்கு மட்டுமே இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது, அதுவுமே சில பேருக்கு அலர்ஜிஸை ஏற்படுத்துறதுக்கு கூட இருக்குது. சில தொற்றுகள், பூச்சிப்பல் இருக்குது, உதாரணத்துக்கு சொல்கிற ஒரு பூச்சிப்பல் இருக்குது, சரியாக ப்ரஷ் பண்ணலை, சம்திங் லைக் தட், ஏதோ வாயில் ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னும் பொழுது இந்த திரவ பரிமாற்றம் வந்து சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம், இல்லை இல்லாமலேயும் இருக்கலாம். ஸோ எப்போவுமே சேஃப்டினஸ் இருக்கணும். இப்போ இந்த கன்னத்தில் கொடுக்கறதுனாலே ஒன்றும் ஆக போகிறது இல்லை, பட் நம்ம இந்த எச்சில் மூலயமாவோ இல்லை திரவங்கள், அதாவது எச்சில்னா திரவம் ஓகே, அந்த மாதிரி பரிமாறும் பொழுது கண்டிப்பாக கணவன் மனைவி மட்டும் இல்லை வேறு வெளியிலையும் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா மஸ்ட்டு சில தொற்றுக்கள் இன்ஃபெக்ஷன்ஸ் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு ஸ்கின்னில் வந்து ஏதோ தோல் சம்மந்தப்பட்ட ஒரு நோய் ஒரு வியாதி இருக்குதுன்னு வச்சுப்போம், அவங்களுடைய ட்ரெஸ்ஸையோ அவங்களுடைய இன்னரோ நீங்கள் எடுத்து போடும் பொழுது உங்களுக்கு அந்த தொற்று வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, அந்த ஸ்கின் சம்மந்தப்பட்ட தோல் நோய். அதே மாதிரி தான் ஒருத்தவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னே தெரியாமல் நம்ம ஒரு சேஃப்டி இல்லாமல் அங்கே பரிமாறும் பொழுது கண்டிப்பாக பிரச்சனையை ஏற்படுத்தும், இதுவும் புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஹைஜீனிக் நான் நிறைய சொல்லியிருக்கேன், ஒரு ஷர்ட்டாக இருக்கட்டும், ஒரு சீப்பு தலைக்கு யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு டவலாக இருக்கட்டும், ஒரு சோப்பாக இருக்கட்டும், ஒருத்தவங்க யூஸ் பண்ணுறது இன்னொருத்தவங்க அது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னே நமக்கு தெரியாது, அந்த தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சீப்பு கூடவா யூஸ் பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது. இப்போ அவங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிற ஒரு டான்ட்ரஃப் தலையில் இருக்குது, சம்திங் ஏதோ ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த சீப் எடுத்து பயன்படுத்தும் பொழுது வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதை நான் பயமுறுத்த சொல்லலை, ஒருத்தவங்களுடைய டவல் நம்ம இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணும் பொழுது கண்டிப்பாக பிரச்சனை ஏற்படுத்தும். அதே மாதிரி ஒருத்தவங்களுடைய பில்லோ கவர், பெட்ஷீட் கண்டிப்பாக நமக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும். அதே மாதிரி ஒருத்தவங்களோட ட்ரெஸ், ஒருத்தவங்களோட இன்னர், இந்த மாதிரி க்ளோத்திங் எடுத்து நம்ம போடும் பொழுது எப்படி பிரச்சனை ஏற்படுதோ அதே மாதிரி தான் ஹைஜீனிக்கை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலைன்னா பலவிதமான நோய் தொற்றுகள் வருவதற்கு வாய்ப்புகளை நீங்களே அங்கே ஏற்படுத்தி கொடுக்குறீங்க, வலியை நீங்களே கொடுக்குறீங்க. ஸோ மஸ்ட்டு இப்போ கன்னத்தில் கொடுக்கறது ஒரு அன்பாக கொடுக்கறது, ஒரு அன்பு பரிமாறிக்கிறது பிரச்சனை இல்லை. அடுத்த க்வெஸ்டின், பின்னாடி இருந்து ட்ரை பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி. இதுக்கும் நான் நிறைய விளக்கம் கொடுத்துட்டேன், வேண்டாம். கணவன் மனைவி ஆசைப்பட்டாலும் நீங்கள் ஒரு சேஃப்டியோடு ட்ரை பண்ணும் பொழுது ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும், பட் சேஃப்டி இல்லாமல் நீங்கள் ட்ரை பண்ணும் பொழுது கண்டிப்பாக நோய் தொற்று வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா மலம் போகிறது, இழுத்து பிடிக்குது, கபக்குன்னு பிடிக்குது, அந்த ஒரு டைட்டுக்காக நான் ஆசைப்படுறேன் அப்படின்னா நோய் தொற்று சில பேருக்கு வரலாம், சில பேருக்கு இல்லாமலேயும் இருக்கலாம். நான் அப்ராக்சிமேட்டாக ஜென்ரலாக தான் சொல்கிறேன் ஓகே. நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் ப்ராக்டிக்கல் சென்ஸோட புரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக புரியும். ஏன்னா நடைமுறையில் நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் தான் நான் உங்களோட வீடியோவில் பகிர்ந்துட்டுருக்கேன்.
நீங்கள் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறீங்கன்னா அதில் ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்றதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இப்போ கணவன் மனைவிக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்ற பட்சத்தில் வேண்டாம். ஏன்னா மலம் போகிற வழி, ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக நான் வித்தியாசமாக ட்ரை பண்ணுறேன், எனக்கோ ஒரு நாள் அது கூட ஒரு சேஃப்டியோடு யூஸ் பண்ணும்பொழுது நோ தான், பட் ஓகே, ஒரு மாற்றத்திற்கு ஓகே. பட் அதுவே நீங்கள் சேஃப்டி இல்லாமல் பண்ணும்பொழுது கண்டிப்பாக பிரச்சனையும் ஏற்படும். ஏன்னா அது மலம் மட்டுமே போகக்கூடிய ஒரு விஷயம், அந்த இடத்துல போட்டு புஷ் பண்ணி முக்கி அப்படியே திணிச்சிங்கன்னா என்ன ஆகும், கண்டிப்பாக பிரச்சனையை ஏற்படுத்தும். புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி மனநிலை சார்ந்த கேள்விகளுக்கு பதில் மட்டுமல்லாமல் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளும் சுபா அவங்களோட பகிர்ந்துக்கிறேன். மறக்காமல் சுபா சொல்கிற விஷயத்த ப்ராக்டிக்கலாக புரிஞ்சிக்கோங்க. முழுமையாக வீடியோவை பார்த்தா தான் நான் என்ன சொல்கிறேன்றதே உங்களுக்கு புரியும். அடுத்தடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு பதில் பகிர்ந்துக்கிறேன். ஹீட் ஹெல்த்தி வார்த்தைக்கு மட்டும் இல்லை, சரியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலை நம்மளே க்ரியேட் பண்ணலாம். டேக் கேர்.